ஹாய் ஹலோ வணக்கம், நான் சேலர் தீபன். இன்னைக்கு நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மிதக்கும் நகரம்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப விசாலமான ஒரு எல்என்ஜி பிளான்ட் பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கப்பல் கட்டுமானம் தான் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் உருவாக்கப்பட்ட கப்பல் கட்டுமானத்தில் ஒரு மிகப்பெரிய நிர்மாணம்னு சொல்லலாம். நிச்சயமாக பெரும்பாலான மக்கள் இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தில் இருக்க மிகப்பெரிய கப்பல்களை பற்றி பேசும்போது உங்களோட நினைவுகளுக்கு வர்றது எல்லாமே கண்டெய்னர்ஸை ஏற்றி செல்ற ஷிப்ஸ், அப்படி இல்லைன்னா பயணிகளை ஏற்றி செல்ற க்ரூஸ் ஷிப், அதே போல நியூக்ளியர் ரியாக்டர் மூலமா இயங்குற ஏர்கிராப்ட் கேரியர்ஸ், இந்த மாதிரி கப்பல்கள் உங்களோட எண்ணங்களுக்கு வந்து போகலாம். இந்த கப்பல்கள் இல்லாம விசாலமாகவே இருந்தாலும் ப்ரலியூட் எஃப்எல்என்ஜி கூட ஒப்பிடும் போது உங்க எல்லாருக்குமே புரிய வரும் ப்ரலியூட் எவ்வளவு விசாலமானதுன்னு. ப்ரலியூட் எஃப்எல்என்ஜின்னு சொல்றது ஃப்ளோட்டிங் லிக்விட் நேச்சுரல் கேஸ் பிளான்ட்னு அதோட விரிவாக்கம் வரும். இந்த கப்பலோட நீளம் சுமார் 488 மீட்டர் நீளம் இருக்கும், கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்னு சொல்லலாம். இதனோட உயரம் 30 மாடி கட்டணங்களுக்கு இணையான உயரம். அதே போல 6 ஏர்கிராப்ட் கேரியரோட பாரத்தை சுமந்து கொண்டு போற அளவுக்கு திறன் வாய்ந்தது. நான் இதுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான கப்பலான டைட்டானிக் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்றேன். ப்ரலியூடுன்னு சொன்னால அது பிரம்மாண்டத்தை குறிக்கும். அது போலவே இந்த கப்பல் 2 டைட்டானிக் கப்பலோட நீளத்துக்கு ஒப்பானது. அதே போல இதோட அகலம் 2.5 மடங்கு டைட்டானிக் அகலமும் 2 மடங்கு டைட்டானிக் உயரத்துக்கு ஒப்பானது. டைட்டானிக் கப்பல் போன்ற 12 கப்பல்களோட பாரத்தை சுமந்து கொண்டு போற அளவுக்கு திறன் வாய்ந்தே தான் இந்த FLNG பிளான்ட். இதுதான் இந்த உலகத்திலே இதுவரைக்கும் உருவாக்கப்பட்ட சுமார் 6 லட்சம் டன் நிறையுள்ள உலகத்திலேயே மிகப்பெரிய மிதக்கும் FLNG பிளான்ட் இதுதான். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்குறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கப்பலுக்கு உரிமையாளரான ஷெல் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, நிலப்பகுதியில் இருக்க எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வேகமாக தேர்ந்து கொண்டு வருது. ஆனால் இந்த மாதிரி இயற்கை எரிவாயு வளங்கள் கடல் பகுதியில் ரொம்ப அதிகமாக காணப்படுது. இந்த கப்பலை தவிர்த்து நாங்கள் ஒரு சாதாரண எல்என்ஜி பிளான்ட் பற்றி பார்த்தோம்னா, கடலுக்குள்ள அமைக்கப்படுற ஒரு கட்டிடம் போன்ற அமைப்பா தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அங்க இருக்கிற இயற்கை எரிவாயு முடிஞ்ச பின்னாடி இந்த மாதிரி சாதாரண எல்என்ஜி பிளான்ட்களை கலற்றி மறுபடியும் இன்னொரு வளம் இருக்கிற இடத்துல போய் கட்டுமானம் அமைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான பணச்செலவு, அப்புறம் ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. அதே போல இன்னும் ஒரு காரணம் தான், சாதாரண எல்என்ஜி பிளான்ட்ல பிரித்தெடுக்கப்படுற இயற்கை எரிவாயுக்களை ரொம்ப நீளமான குழாய்கள் மூலமா தான் கரைப்பகுதிகளுக்கு அனுப்பப்படுது. இந்த குழாய்களோட நீளம் சுமார் 100-200 கிலோமீட்டர்கள் இருக்கும். இந்த மாதிரியான குழாய்களை கடலுக்குள்ள அமைக்கிறதுக்கான செலவு, அப்புறம் இதற்கான பராமரிப்பு செலவு ரொம்ப அதிகம். இந்த மாதிரியான பல காரணங்களுக்காகத்தான் உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான FLNG பிளான்ட் நிர்மாணிக்கப்பட்டது. இந்த கப்பலை உருவாக்கியது சவுத் கொரியால இருக்கிற சாம்சங் ஹெவி இண்டஸ்ட்ரி என்ற ஒரு கம்பெனியால தான் இது நிர்மாணிக்கப்பட்டது. இந்த கப்பலோட கட்டுமான பணியில இன்ஜினியர்ஸ் மற்றும் வேலையாட்கள், 5000க்கும் மேற்பட்ட மக்கள் பல வருஷமா வேலை பார்த்துதான் இந்த நிர்மாணத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த கப்பலோட விசேஷமான பகுதியான பிளான்ட் உருவாக்குனது டெக்னிப்னு சொல்ற பிரான்சை சேர்ந்த ஒரு நிறுவனம். இவங்களுக்கு ரொம்ப சவாலா இருந்த ஒரு விஷயம் நேச்சுரல் கேஸை களஞ்சியப்படுத்துறதுக்கான அறைதான். எடுக்கப்படுற இயற்கை எரிவாயுவை களஞ்சியப்படுத்துறதுக்காக சுமார் 20 லட்சம் கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட 6 களஞ்சியறைகளை உள்ளடக்கியதால் தான் இந்த எல்என்ஜி பிளான்ட் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கடலுக்கடியிலிருந்து எடுக்கப்படுற இயற்கை எரிவாயு இந்த கப்பலுக்குள்ள கொண்டு வரப்பட்டு முதல்ல சுத்திகரிக்கப்படும். சுத்திகரிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு -160 செல்சியஸ் அளவுக்கு குளிர்விக்கப்படும். இந்த அளவு கேஸை குளிர்விக்கிறதால வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாற்றப்படுது. திரவ நிலைக்கு மாற்றப்பட்ட வாயுக்களை தான் இந்த களஞ்சி அறைக்குள்ள சேமிக்கப்படுது. இந்த கப்பலில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விசேஷமான அமைப்பு தான் இதனோட மோரிங் சிஸ்டம். ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த கப்பலை ஒரு இடத்துல நிலையா நிறுத்தி வைக்க வடிவமைக்கப்பட்ட முக்கியமான ஒரு அம்சம். இந்த கப்பலுக்காகவே விசேஷமாக தயாரிக்கப்பட்ட சிலிண்டர் போன்ற அமைப்பு கப்பலோட முன்புறத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பலை எந்த இடத்துல நிறுத்துறோமோ அந்த இடத்துல பைல் சிலிண்டர்ஸ் முதல்ல இறக்கப்பட்ட பைல் சிலிண்டர்ஸோட சங்கிலிகள் மூலமாக பிணைக்கப்படும். இந்த மாதிரி ஒரு விசேஷமான அமைப்புல இணைக்கிறதால காற்று வீசுற திசைக்கு ஏற்ற மாதிரி 360 டிகிரியில சுழலக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அதே போல கடல்ல வீசக்கூடிய ரொம்ப பயங்கரமான எந்த ஒரு புயலையும் சமாளிக்கக்கூடிய வகையில தான் இந்த கப்பல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸ்பெயின் நாட்டில் தான் இந்த கப்பலுக்கு தேவையான சங்கிலிகள் உருவாக்கப்பட்டது. இந்த உலகத்துல தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய சங்கிலிகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த சங்கிலியோட நீளம் சுமார் 17 கிலோமீட்டர் நீளம். அதே போல அதனோட நிறை 10,500 மெட்ரிக் டன். வாரத்துக்கு ஒரு தடவை இயற்கை எரிவாயு கப்பல்களுக்கு நிரப்பப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு விநியோகத்தான் திட்டமிடப்பட்டிருக்கு.
பொதுவாகவே மாலுமிகள் எல்லாமே கடல்ல ஒரு பெண்ணா தான் நினைப்பாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணோட மனசை ஈஸியா புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அதே போலதான் கடலும் எப்போ எப்படி மாறும்ன்றது கணிக்க முடியாததா இருக்கும். அமைதியா இருக்கிற கடல் அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே வேறொரு மோசமான காலநிலையா மாறுறதுக்கான நிறைய சாத்தியங்கள் இருக்கு. ஆனா இந்த கப்பலானது எந்த வகையான காலநிலையிலையும், அதாவது கடல் அமைதியா இருக்கும் போதும் சரி, அதிகமான ரப்சியா இருக்கும் போதும் சரி, இந்த கப்பல்ல விசேஷமா அமைக்கப்பட்ட கொக்கிகள் மூலமா மற்ற கப்பலை இறுக்கமாக பிடிச்சு கொண்டு கேஸ் அன்லோட் பண்ண முடியும். இந்த மாதிரி விசேஷமான அம்சம் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கப்பலுக்கான மின்சார சக்தி ஸ்டீம் டர்பைன் ஜெனரேட்டர்ஸ் மூலமாக தான் எடுக்கப்படுது. இந்த ஜெனரேட்டர் மூலமா 380 மெகாவாட் சக்தி பெறப்படுது. அது போலவே இந்த கப்பலோட ப்ரொப்பலர் சிஸ்டம் செயல்படுறது ரோல்ஸ் ராய்ஸ் எலக்ட்ரிக் மோட்டர் மூலமா. அது போலவே இந்த கப்பல்ல மிகப்பெரிய 2 ஹெலிபேடுகள் இருக்கு. இங்க வேலை பார்க்குற மக்கள் சில வாரங்கள் வேலை பார்த்த பின்னாடி ஓய்வு எடுக்கிறதுக்காக கரைக்கு போறதுக்காக அதிகமாக பயன்படுத்தப்படுவது ஹெலிகாப்டர்கள் மட்டும்தான். இதுக்காக இவங்க பயன்படுத்துகிற ஹெலிகாப்டர் வகை ஹேபஸ் 220 ரக ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிகோர்ஸ்கி S-92 ரக ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்படுது. சில சமயங்களில் 4-5 நபர்கள் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அதற்காக சிறிய அளவிலான ஹெலிகாப்டரான AW-139 ரக ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுது. இந்த கப்பல் இவ்வளவு உயரமாக இருக்கிறதுக்கான காரணம், நிலப்பகுதியில் ஒரு எல்என்ஜி பிளான்ட் அமைக்கப்படும் போது எவ்வளவு நிலப்பரப்பில் வேண்டாலும் அமைச்சு கொள்ளலாம். ஆனால் அதையே ஒரு மிதக்கும் பிளான்ட்டாக நிர்மாணிக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். இப்படி டெக்னிக்கலாக உருவாக்கப்பட்டதுனால தான் இந்த கப்பல் இவ்வளவு உயரமாக இருக்கு. இந்த இயற்கை எரிவாயு குளிர்விக்கிற செயல்முறைக்காக ஒரு மணித்தியாலத்துக்கு 15,000 டன் கடல் நீர் கப்பல் வழியாக செல்லுது. இந்த கப்பலில் இருக்கிற இன்னும் ஒரு அழகான விசேஷமான அம்சம் என்னன்னா, இந்த கப்பலில் இருக்கிற ரெஸ்டாரண்ட். இந்த கப்பலில் உள்ள கிச்சன்லேயே நிறைய நபர்கள் வேலை பார்க்குறாங்க. அங்கே 5-star ஹோட்டலுக்கு நிகரான சர்வீஸ் வழங்கப்படுது. முன்ன குறிப்பிட்டது போல இந்த கப்பலோட நீளம் 488 மீட்டர், அதனோட அகலம் 74 மீட்டர். இந்த கப்பல் ரொம்ப உயரமானதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். சரியாக 105 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த கப்பலோட நிறை சுமார் 600,000 டன்கள் வரும். இந்த FLNG பிளான்டோட பெருமதி சுமார் 13 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வரும் என்று கணக்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 13 பில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவிட்டு இதை உருவாக்கி இருந்தாலும் இது ரொம்ப லாபகரமானது தான். ஏனென்றால் மற்ற எல்என்ஜி பிளான்ட் போல இன்னும் ஒரு இடத்துல போய் நிர்மாணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாததால இது ரொம்ப லாபகரமானது. இந்த கப்பல் இப்போ ஆஸ்திரேலியா கடல் எல்லையில இருக்கு. 26 வருடங்கள் அங்க இருக்கிறதா திட்டமிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அது வேறொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படும். கடல் பிரியர்களுக்கும் கப்பல் பிரியர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு கப்பல்ல வேலை பார்த்தா எப்படி இருக்கும்? வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.